தமிழகத்தில் தற்போது நடந்து கொண்டிருக்கின்ற 2021 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் பரப்புரைகள் மிக வேகமாக நடந்து கொண்டிருக்கின்ற வேளையில் பெருந்துறை தொகுதியில் உள்ள கள நிலவரங்களை ஆய்வு செய்ய நாம் சென்றிருந்தோம். அங்கு அதிமுகவின் வேட்பாளராக ஜெயக்குமார் என்பவர் நிறுத்தப்பட்டுள்ளார். அங்கு அவர்தான் வேட்பாளராக அறிவிக்கப்படுவார் என்று கடந்த 6 மாதங்களாக அனைத்து தரப்பு மக்களிடத்திலும் ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதை அறிந்த அதிமுக தலைமை ஜெயக்குமார் அவர்களுக்கு வாய்ப்பு வழங்கியுள்ளதை நாம் பார்க்க முடிந்தது. அது மாத்திரமல்லாமல் ஜெயக்குமார் அவர்களுக்கு அதிமுக கட்சியினரையும் தாண்டி நடுநிலையாளர்கள், அதுபோக எதிரணியிலே உள்ள மாற்றுக் கட்சியினருடைய கிளை நிர்வாகிகள் அனைவரும் ஜெயக்குமார் அவர்களை நேரடியாகவே சந்தித்து அவருக்கு ஆதரவை வழங்கியதை நாம் நேரடியாக பார்க்க முடிந்தது. நிலவரங்கள் இப்படி சென்று கொண்டிருக்கிறதில் ஜெயக்குமாருடைய வெற்றி மிக உறுதியாக வெற்றி என்று நாம் பார்க்க முடிகிறது. இந்த வெற்றி அதிகப்படியான வாக்குகள் வித்தியாசத்தில் இருக்கும் என்று பரவலாக பேசியிருக்கின்றது. எனவே அதிமுகவின் பெருந்துறை வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாகவே தற்போது கள நிலவரங்கள் தெரிவிக்கின்றன.